உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர், விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு பின்னர் இங்கே சிறப்புரை வழங்கவிருக்கிற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, நிறைவாக நம்மிடையே சிறப்புரை ஆற்றவிருக்கிற தமிழக அரசின் மூத்த அமைச்சர்களுள் ஒருவர், பெரியாரிய சிந்தனையாளர், இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முனைவர் கா பொன்முடி அவர்களே, நிறைவுரை ஆற்றவிருக்கிற பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் இரா சிங்காரவேல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னர் அமைச்சர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நாடு முழுவதும் நூற்றாண்டு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அரசு விழாவாக இது ஆங்காங்கே கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். அந்த வகையில் முதன் முதலாக மதிப்புரு முனைவர் என்கிற டாக்டர் பட்டத்தை வழங்கிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் இந்த விழாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற தனது ஆசையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்தார். அதன் அடிப்படையில் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் உடனடியாக இந்த ஏற்பாட்டை செய்து இந்த நிகழ்விலே பேசக்கூடிய அரிய வாய்ப்பையும் எனக்கு வழங்கிய நிலையில் துணைவேந்தர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பல்வேறு கோணங்களில் இங்கே பேசிய தலைவர்கள், மாணவர்கள், அவருடைய ஆளுமை குறித்து, அவருடைய சிறப்பை குறித்து எடுத்துரைத்தார்கள். தமிழகத்தில் எண்ணற்ற பல மாணவர்கள் கலைஞர் அவர்களின் பன்முகத் திறன்கள் குறித்து ஆய்வுகளை செய்து முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், எம்ஃபில் போன்ற ஆய்வறிஞர் பட்டங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பேராளுமை முத்தமிழறிஞர் கலைஞர். ஒரு கட்சி தலைவராக மட்டுமே பலர் பார்க்கிறார்கள். ஆனால் கற்றாரை கற்றோரே காமுறுவர் என்பதைப் போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை முழுமையாக, அவருடைய முழு பரிமாணங்களையும் உணர்ந்து, அவருடைய ஆற்றலை வியந்து அறிஞர் பெருமக்கள் பல வகையிலும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோணத்தில் கலைஞரை பார்க்க தெரியாதவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இசை திறன் உள்ளவர்களை இசைக்கலைஞர் என்கிறோம், சிற்பத்திறன் உள்ளவர்களை சிற்பக்கலைஞர் என்கிறோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட கலையில் திறன் உள்ளவர்களை அந்த கலையோடு பொருத்தி அந்த கலை தொடர்புடைய ஒரு கலைஞர் என்று நாம் அழைக்கிறோம்.
பன்முகத்திறன் உள்ளவரை எப்படி அழைப்பது, அதற்கு என்ன சொல்லாடல் இருக்கிறது, அதற்கு ஒரே சொல்தான் கலைஞர் என்பதாகும். என்ன வகையான திறன்களை கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர்? அவருக்கு பேச்சாற்றல் உண்டு. அவரை போல் பேசுவதற்கு இனி எவரும் பிறக்க முடியாது என்கிற அளவுக்கு கருத்தியல் சார்ந்து மக்களை கவர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களையும் கட்டி போடுகிற ஆற்றல் வாய்ந்த உரையை ஆற்றுவதற்கு அவருக்கு நிகர் அவர்தான். நான் ஒரு ஓவியம் கொடுத்தேன் கலைஞருக்கு, நிகருக்கு நிகர் என்று கலைஞரே கலைஞருக்கு கை கொடுப்பதை போன்ற ஒரு படம், கலைஞரே கலைஞருக்கு கை கொடுப்பதை போன்ற ஒரு ஓவியம், அதிலே நிகருக்கு நிகர் என்று எழுதப்பட்ட வாசகம். கலைஞர் அதை ரசித்து சில நாட்கள் அவருடைய வண்டியிலேயே அதை வைத்திருந்தார். கலைஞருக்கு பேச்சு திறன் உண்டு. பேச்சாளர்கள் எல்லோரும் கலைஞரை தனக்கான இன்ஸ்பிரேஷன், ஒரு ஈர்ப்புக்குரியவர், வழிகாட்டி, முன்மாதிரி என்று கருதக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்க ஆளுமை. எழுத்து திறன், எழுத்தாளர்கள் அனைவருமே அவரை நடுநாயகமாக வைத்து நீங்கள்தான் எங்களுக்கான இன்ஸ்பிரேஷன், எங்களுக்கான ஒரு முன்மாதிரி, எங்களுக்கான ஒரு உந்து ஆற்றல் என்று எத்தனையோ பல மேடைகளில் எழுத்தாளர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். சிறுகதை எழுதுவதில் வல்லவர், நாவல்களை எழுதியிருக்கிறார், கட்டுரைகளை ஏராளமாக தீட்டியிருக்கிறார், கவிதைகள் புனைந்திருக்கிறார். இப்படி எழுத்தாற்றல் எழுத்தாளர்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கான எழுத்தாற்றல், அந்த எழுத்து திறன் அவருக்கு உண்டு. நிர்வாகத்திறன், கடுமையாக கலைஞரை விமர்சிக்கக்கூடிய துக்ளக் ஷோ அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், கலைஞரை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா என்ற கேள்விக்கு சொல்லும்போது, பதில் சொல்லும்போது, கலைஞர் நிர்வாகத்திறன் மிக்கவர், அந்த நிர்வாகத்திறன் எனக்கு பிடிக்கும் என்று பலமுறை துக்ளக் ஏட்டிலே பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பன்முகத்திறன்களிலே ஒன்று. சூழல்களை கையாளும் திறன், ஒரு பிரச்சனையை எவ்வாறு கையாளுவது, அரசியல் சார்ந்த சூழல்களாக இருந்தாலும், சமூகம் சார்ந்த சூழல்களாக இருந்தாலும், இப்போது மேடையில் நான் இருக்கிறேன், இந்த மேடையில் ஒரு பிரச்சனை எழுகிறது என்றால் இந்த சூழலை எப்படி கையாளுவது, சிச்சுவேஷன்ஸ் எப்படி அதை கையாளுவது, இந்த சூழல்களை கையாளும் திறன் கலைஞருக்கு நிகர் கலைஞர்தான். எவ்வளவு கடுமையான கேள்விகளை கேட்டாலும் அதற்கு புன்முறுவல் பூத்தவாறு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல், எவ்வளவு சிக்கலான நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியை எதிர்கொள்ளுகிற ஆற்றல். எம்ஜிஆர் அவர்கள் காலமாகிவிட்டார், அவருடைய தொண்டர்களெல்லாம் லட்சக்கணக்கில் சென்னையில் வந்து குவிந்து அழுது அரற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு தொண்டன் அண்ணா சாலையில் இருக்கிற புகாரி உணவகத்திற்கு அருகிலே இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையின் மீது ஏறி கடப்பாரை கொண்டு அந்த சிலையை உடைக்கிறான். எம்ஜிஆர் சாவுக்கும் கலைஞருக்கும் சம்பந்தமில்லை, ஆனால் அவனுக்கு கலைஞர் மீது அப்படி ஒரு வெறுப்பு, அந்த அளவுக்கான ஒரு வன்மம். கலைஞரின் சிலையை ஏறி கடப்பாறையை கொண்டு அதை இடிக்கிறான், தாக்குகிறான். இது பத்திரிகைகளில் படம் வருகிறது. அந்த படத்தை எடுத்து முரசொலியில் முதல் பக்கத்திலே போட்டு பக்கத்திலே நாலு வரி எழுதுகிறார், இந்த தம்பி முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறான் என்று எழுதுகிறார். எனக்கும் எம்ஜிஆர் சாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் கேள்வி எழுப்பவில்லை. என் சிலையை ஏன் இவன் உடைக்கிறான் என்று அவர் ஆத்திரப்படவில்லை. அந்த நேரத்திலும் எப்படி அவர்
தன்னுடைய வலியை வெளிப்படுத்துகிறார், அந்த தாக்குதலை தாங்கிக் கொள்கிறார், சகிப்புத்தன்மையை எவ்வாறு அவர் பெற்றிருக்கிறார் என்பதை அந்த சூழலில் அதை எப்படி கையாளுகிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த தம்பி கடப்பாறையை கொண்டு நெஞ்சிலே மார்பிலே குத்துகிற தம்பி என் முதுகில் குத்தவில்லை. அப்படி என்றால் எத்தனையோ பேர் என் முதுகில் குத்தி துரோகம் இழைத்து விட்டு ஓடியிருக்கிறார்கள். என்னால் பயனடைந்தவர்கள், என்னால் வளர்ச்சியடைந்தவர்கள், என்னால் முகவரியை பெற்றவர்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், என் முதுகில் குத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவன் பாவம் அப்பாவி, இவன் நெஞ்சிலே தானே குத்துகிறான், இதை தாங்கிக் கொள்ளும் வலிமை எனக்கு இருக்கிறது, சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கிறது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பதிவு செய்கிறார். இதுதான் சூழல்களை கையாளும் திறன், நெருக்கடிகளை கையாளும் திறன். அப்படி எத்தனையோ பல சான்றுகளை சொல்ல முடியும். மக்களை எவ்வாறு தம்மோடு, மக்களோடு இணைந்து எவ்வாறு இயங்குவது, தம்மோடு இணைத்து அரவணைத்து இட்டு செல்வது, தொடர்ந்து போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும், 11 முறை என்று நான் நினைக்கிறேன், அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற ஒரே ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர், குளித்தலை தொகுதியிலிருந்து கடைசியாக திருவாரூர் வரையில். தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய பலரும் ஒரு முறை வென்றால் இன்னொரு முறை தோற்று போவது வழக்கமான ஒன்று. இந்திரா காந்தி அம்மையார் தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் தோற்றிருக்கிறார், எத்தனையோ பெரிய பெரிய புகழ்பெற்ற ஆளுமைகள் எல்லாம் தேர்தல் களத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். திமுக தோல்வியடைந்தாலும் கலைஞர் தோற்றதில்லை, ஒரு முறை கூட தோற்றதில்லை. மக்களோடு அவருக்கு இருக்கிற நெருக்கம், மக்களுக்கும் அவருக்கும் இடைவெளி இல்லாத ஒரு இணக்கம், அதுதான் முக்கியமானது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலைஞர் தலைமை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மிக கடுமையான அவதூறுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு 6வது முறையாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது. 13 ஆண்டு காலம் அவரால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை, எதிர்கட்சியாக இருந்தார். நெருக்கடி நிலையின் போது கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவானது. மிசா காலத்தில் தாக்குப்பிடித்து கட்சியை காப்பாற்றினார். எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு பிளவை கட்சியிலே ஏற்படுத்திய போது தாக்குப்பிடித்து கட்சியை காப்பாற்றினார். எம்ஜிஆர் என்றால் அவர் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர் என்பது எல்லோருக்கும் தெரியும், மக்கள் செல்வாக்கு பெற்றவர் என்பதே தெரியும். ஊடகங்கள் எல்லாம் 100 விழுக்காடு அவருக்கு சாதகமாக இருந்த நிலையிலும் கூட தனக்கு எதிரான எவ்வளவோ அவதூறுகளையும் தாங்கிக் கொண்டு கட்சியை காப்பாற்றினார். அதன் பிறகு அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய நிலையில் திமுக மிகப்பெரிய பிளவை சந்தித்தது, மறுபடியும் அந்த கட்சியை காப்பாற்றினார். 89 மறுபடியும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார் என்றால் அந்த 13 ஆண்டு காலம் அவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி என்பதை நாம் பார்க்கிற போது, ஒரு கட்சியை இந்த அளவுக்கு தாக்குப்பிடித்து காப்பாற்றி மறுபடியும் ஆட்சி பீடத்தில் அமர வைக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே பொறுமை இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது. அதைவிட மக்களிடையே அவருக்கு இருந்த அந்த இணைப்பு பிணைப்பு வலுவாக இருந்தது, அதுதான் முக்கியமானது. மக்களை கையாளும் திறன், மக்களை தம்மோடு இணைத்து கொண்டு பயணிக்கிற அந்த ஆற்றல், மக்கள் செல்வாக்கை இழக்காமல் தொடர்ந்து மக்களோடு இருப்பது, அது ஒரு திறன். கலைஞருடைய பன்முக திறன்களுள் அது மகத்தானது. அருமை தோழர்களே, ஆட்சி நிர்வாகத்தில் அவர் எத்தனையோ பல சாதனைகளை படைத்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறை என்றால் காமராஜர் நமக்கு நினைவுக்கு வரும், அதற்கு அடித்தளம் இட்டவர், வித்திட்டவர். உயர்கல்வித்துறை என்றால் அதற்கு அடித்தளம் இட்டவர், வித்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். உயர்கல்வித்துறைக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கியவர். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டிலே 70 கல்லூரிகள் தான் இருந்தன. ஆனால் அதன் பிறகு வந்த ஓரிரு ஆண்டுகளில் 160 கல்லூரிகளை தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு. பள்ளி கல்வித்துறை
கட்டணமில்லாமல் பயிலுகிற சூழல் எப்போது வந்துவிட்டது. ஆனால் உயர்கல்வித்துறையிலே அவ்வாறு அட்மிஷன் ஃபீஸ் என்பதை தவிர, சேர்க்கை கட்டணத்தை தவிர வேறு கட்டணம் தேவையில்லை என்று உயர்கல்வித்துறை வரையில் கட்டணம் இல்லாத கல்வியை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். விமர்சிப்பவர்கள் யாரும் இதையெல்லாம் பேச மாட்டார்கள். குறளோவியம் தீட்டினார், வள்ளுவர் கோட்டம் அமைத்தார், குமரி முனையில் வானுயர வள்ளுவனுக்கு சிலை அமைத்தார், பேருந்துகளில் எல்லாம் திருக்குறளை எழுதி பயணிப்பவர்கள் அந்த திருக்குறளை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், திருக்குறளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தார். இப்படி அவர் திருக்குறளை நேசிப்பதற்கு என்ன காரணம், திருவள்ளுவனை நேசிப்பதற்கு என்ன காரணம், அந்த குறள் தமிழர்களின் வேதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே, மறைநூல் என்று சொல்லக்கூடிய வகையிலே உயர்த்தி பிடித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிக் கொண்ட சமத்துவ கோட்பாடுதான். பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய ஐயன் திருவள்ளுவனின் கருத்தியல் மக்களிடையே வெகுவாக வேரூன்ற வேண்டும் என்று விரும்பியதுதான். அந்த சமத்துவ கோட்பாட்டின் மீது உள்ள வேட்கையின் காரணமாகத்தான் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்து தமிழகத்தில் பெரியார் நினைவு சமத்துவ புறங்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த சமத்துவ புறத்தில் என்ன சிறப்பு இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். அதை பெரியார் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் அந்த சிறப்பை உணர முடியும். பெரியார் பார்வை உள்ளவர்களால் மட்டும்தான் அப்படி சிந்திக்கவும் முடியும். நம்முடைய வாழிடம் இந்தியா முழுவதும் எப்படி இருக்கிறது, நாம் அப்படியே அதை கடந்து போகிறோம். யாரும் அதை பற்றி சிந்திப்பதில்லை, எல்லோரும் மக்கள் தான். ஆனால் நம்முடைய வாழிடங்கள் ஊர் தெருவாகவும் சேரியாகவும் பிரிந்து கிடக்கிறது, காலம் காலமாக இருக்கிறது. இவனும் மனிதன்தான், அவனும் மனிதன்தான், வாழிடங்களில் இவ்வளவு பெரிய பாகுபாடு. இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் ஊர் தெரு வேறு, சேரி வேறு. ஊர் தெருவிலும் கூட இது கோனார் தெரு, இது செட்டியார் தெரு, இது வன்னியர் தெரு, இது முதலியார் தெரு என்று தெரு அடிப்படையில் தான் அந்த மக்கள் வீடுகளை கட்டி வாழ முடியும். ஒரு வீடு வன்னியர், ஒரு வீடு செட்டியார், ஒரு வீடு முதலியார் என்று கிடையாது எந்த தெருவிலுமே. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் ஹேபிடேஷன், இந்த மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட வாழிட முறை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாம் யாருமே சிந்தித்ததில்லை, கவலைப்பட்டதில்லை, அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரியாரின் மாணாக்கர் என்பதனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த மக்கள் எப்போது சேர்ந்து வாழப்போகிறார்கள், எப்படி இவர்களை சேர்ந்து வாழ வைப்பது என்று கவலைப்பட்டார். அதனால்தான் எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும், கலந்து வாழ வேண்டும், ஒரு வாழிடத்தில் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு சமத்துவபுரத்தை, பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிந்தனை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சமூக நீதி தொடர்பாக நான் கருத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சமூக நீதி என்றால் நாம் இடஒதுக்கீடு தொடர்பான வெறும் வேலைவாய்ப்பு, கல்வியில் இடம் என்கிற அடிப்படையில் மட்டும் எண்ணி பார்த்து கடந்து போகிறோம். சமூக நீதி என்பது சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாதை. அது சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் சமூக நீதி வழியே நாம் நடந்தாக வேண்டும். அது ஒரு கோட்பாடு, அது அது வெறும் இடஒதுக்கீடு அல்ல, வெறும் வேலைவாய்ப்புக்கான ஒரு களம் அல்ல, சமத்துவத்தை தேடுவதற்கான ஒரு பாதை. அதனால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை மிகப்பெரிய அளவிலே கட்டி காத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும். எம்ஜிஆர் அவர்கள், ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொருளாதார வரம்பை கொண்டு வந்தார். சமூக நீதியில் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி என்கிற அரசியல் நிர்ணய சபையிலேயே விவாதிக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு போன்ற சமகால தலைவர்களால் விவாதிக்கப்பட்டு சமூக நீதியில் எக்கனாமிக் ஸ்கேல் என்பது ஒரு அளவுகோலாக வரக்கூடாது, அந்த கிரைட்டீரியா வரக்கூடாது. பொருளாதார நீதி வேறு, சமூக நீதி வேறு. சமூக நீதியில் சமூக தகுதி என்பது மட்டும்தான் அளவுகோலாக இருக்க வேண்டும், சோசியல் ஸ்டேட்டஸ்.
பொருளாதாரத்தை அதிலே ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பதை பல்வேறு விதமான விரிவான விவாதங்களுக்கு பிறகு அந்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டுதான் சமூக நீதி நடைமுறைக்கு வந்தது, சோசியல் ஜஸ்டிஸ். அதில் ஏழை பணக்காரன்னு பார்க்கக்கூடாது. ஏழையாக இருந்தால் அவனுக்கு வேறு திட்டங்களை தீட்டலாம், அவனுக்கு கல்வியை இலவசமாக நீங்கள் தரலாம், அது வேறு. லோன் கொடுக்கலாம், கடனுதவி தரலாம், அது வேறு. கல்வி கடன் தரலாம், அது வேறு. தொழில் தொடங்க கடன் தரலாம், அது வேறு. அது வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம். சமூக நீதி என்பது வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் அல்ல, சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கான திட்டம் அது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால், வர்ணாசிரம தர்மத்தை நீண்ட காலமாக இங்கே நிலைப்படுத்தி இருக்கிற நிலையில் அதை மெல்ல மெல்ல நெகிழச் செய்து அதை தகர்ப்பதற்கான ஒரு முயற்சி, அதுதான் சமூக நீதி, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன், இந்தியாவின் துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம். அவர் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் போய் சம்பூர்ணானந்தா சிலையை பொத்தானை மின் பொத்தானை அமுக்கி திறந்துவிட்டு போகிறார். அவர் போன பிறகு அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி சம்பரோச்சனம் செய்தார்கள். ஏனென்றால் ஜெகஜீவன் ராம் திறந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று கங்கை நீரை ஊற்றி கழுவினார்கள். இதுதான் வர்ணாசிரம தர்மத்தின் கொட்டம். அவர் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறார், ஆனாலும் அவரை இந்த சமூகம் ஒரு தீண்டப்படாதவராகத்தான் பார்க்கிறது. அவர் கோடீஸ்வரர்கள் ஒருவராக இருக்கிறார், பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவராக இருக்கிறார், ஆனாலும் அவரை இந்த சமூகம் ஒரு அன்டச்சபிள் என்றுதான் பார்க்கிறது. இந்த நிலை தகருகிற வரையில் அதிகாரம் மறுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட ஏழை எளிய பூர்வீக குடிகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. எம்ஜிஆர் அவர்கள் 9,000 ரூபாய் வருமான வரம்பு கொண்டு வந்த போது அதை எதிர்த்து இரட்டை குழல் துப்பாக்கியாக போராடிய இயக்கங்கள், ஒன்று திராவிடர் கழகம், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு நீ வந்து வருமான வரம்பு வைக்கிற, அதான் கிரிமி லேயர். கிரிமி லேயர் பேசுறோம் இல்லையா, கிரிமி லேயர். ஓபிசி மக்களை சார்ந்தவர்கள் இந்த மாணவர்கள், அவங்களுடைய குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேலே போனால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, 9,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு என்பது கிரிமி லேயர். சோசியல் ஜஸ்டிஸ் என்று வருகிற போது கிரிமி லேயர் கூடாது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து, தந்தை பெரியாரின் கருத்து. அதுதான் உண்மையான சமூக நீதி. அந்த இடத்திலே அதை எதிர்த்து போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. பிறகு 35 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக எம்ஜிஆர் உயர்த்தும் நிலை ஏற்பட்டது. அந்த ஆர்டர் திரும்பி வாங்கிட்டார். கிரிமிலேயருக்கான எக்கனாமிக்கல் ஜிஓ என்பதை திரும்ப பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு ஓபிசிக்கு இந்திய ஒன்றிய அரசு நிறுவனங்களில் கிரிமிலேயர் இருக்கிறது, யாரும் எதிர்க்கவில்லை, அது பெரிய விவாதமாக ஆக்கப்படவில்லை. அதை எதிர்த்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இன்னும் பெரிதாக பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது, அது கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் எதிர்க்க முடியவில்லை. சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாடு அது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 25 விழுக்காடு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தபோது அதை 35 விழுக்காடாக உயர்த்தியவர். 16 விழுக்காடு தலித்துகளுக்கு, அப்போது எஸ்சி எஸ்டிக்கு மொத்தமாக எஸ்டி உட்பட 16% இடஒதுக்கீடு இருந்தது, அதை 18% உயர்த்தியவர். அதன் பிறகு 1% பழங்குடி மக்களுக்கு என்று தனியே உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள்தான். அதனால்தான் 50 எம்ஜிஆர் 35 50 ஆக்கினார், கலைஞர் 16 18 வைத்திருந்தார், பழங்குடியினருக்கு 1 வைத்திருந்தார். மொத்தம் 69 விழுக்காடு என்பது. அப்படித்தான் தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டு வரலாறு உருவானது. அருமை தோழர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி காவலர். இன்றைக்கு அவருடைய வாரிசாக, கருத்தியல் வாரிசாக களத்திலே இருக்கிற நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவிலே மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே சிலை நிறுவியிருக்கிறார். இவர் ஒரு டிராவிடியன் ஸ்டாக் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்?
மக்களவையிலே அண்ணா பேசினார், ஐ பிலாங் டு திராவிடின் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று மக்களவையிலே உரத்து பேசினார். அப்படி என்றால் சனாதன தர்மத்திற்கு எதிரானவன் என்று பொருள். வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரானவன் வந்திருக்கிறேன் என்று பொருள். அதற்குள்ளே மிகப்பெரிய அளவிலே பொருள் பொதிந்திருக்கிறது. அந்த அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் இன்றைக்கு தளபதி நம்முடைய முதல்வர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நனவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாகமாக இந்த ஆட்சி நிர்வாகம் இருப்பதை எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். அதனால்தான் இந்த ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேசுகிற போது டிராவிடியன் மாடல் என்று இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார். அவர் டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார், இவர் டிராவிடியன் மாடல் என்று சொல்லுகிறார். இந்த கருத்தியல் தளத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கிற நிலையில்தான் ஒரே மேடையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் பெருமக்களும், இது ஒரு அரசு விழாதான், அரசியல் விழா அல்ல, ஆனால் இதையெல்லாம் நாம் பேசாமல் இருக்க முடியாது. இந்த சமூக நீதி தொடர்பாக கலைஞரை பற்றி பேசினால் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பல மணி நேரம் பேச முடியும். தமிழ் இனத்திற்காக அவர் ஆற்றிய பல களப்பணிகளை, எத்தனையோ கட்டுமானங்களை, அவர் பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் என்றால் கலைஞர் காலத்தில் தான், பெரிய பெரிய பாலங்கள் என்றால் கலைஞர் காலத்தில் தான், மிக உயர்ந்த நலத்திட்டங்கள் என்றால் அது கலைஞர் காலத்தில் தான். கண்ணொளி வழங்கும் திட்டமாக இருந்தாலும், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு நடைமுறையில் இருக்க அனைத்து திட்டங்களும் இங்கே மாணவிகள் எடுத்துரைத்தார்கள், பட்டியல் போட்டால் நீளும், அவ்வளவு நலத்திட்டங்களும் கலைஞர் காலத்தில் வந்தவைதான். சமூக நீதியில் மகத்தான மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது கலைஞர் காலத்தில் தான். அந்த திட்டங்களை எல்லாம் பாதுகாக்கவும், அந்த திட்டங்களை இன்னும் மேலும் விரிவாக்கம் செய்யவும் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கருத்தியல் வாரிசாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு உற்ற துணையாக இருப்பதுதான் சமூக நீதியை பாதுகாப்பதற்கு நாம் ஒத்துழைப்பாக இருக்கிறோம் என்கிற பொருளாகும். அந்த வகையிலே முத்தமிழறிஞர் கலைஞரின் சமூக நீதி அரசியலை பாதுகாக்க மாணவ செல்வங்களும் உறுதியேற்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு என்று நான் சொன்னேன். நல்ல தலைவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு கலைஞரிடம் இருந்து பொறுமையை, கலைஞரிடம் இருந்து சகிப்புத்தன்மையை, கலைஞரிடம் இருந்து நிர்வாகத் திறமையை, கலைஞரிடம் இருந்து சூழல்களை கையாளும் திறனை, கலைஞரிடம் இருந்து மக்களை எப்போதும் தம்மோடு அரவணைத்து செல்லுகிற அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல ஆளுமையுள்ள பேராளுமையாக தலைவர்கள் வளர வேண்டுமானால் கலைஞர் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கு ஒரு ஈர்ப்பான தலைவர், முன்மாதிரியான தலைவர், உந்து சக்தியாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் என்பதை மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது எடுத்து தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அன்று